எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெபிட் கார்ட்ஸ் பற்றி. எஸ், நம்ம எல்லாருக்கிட்டேயுமே கண்டிப்பாக டெபிட் கார்டு இருக்கும். இந்த டெபிட் கார்டில் நம்ம பல நேம்ஸை பார்த்துருக்கலாம், லைக் விசா, மாஸ்டர் கார்டு, ருபே, இந்த மாதிரி பேர்ஸ் எல்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் பார்த்துருப்போம். பட் இந்த கார்டில் இந்த நேம்ஸ் எல்லாம் ஏன் இருக்குது? ஆக்சுவலாக இந்த ஏடிஎம் கார்டு எப்படி ஒர்க் ஆகுது? நம்ம பணம் ஆக்சுவலாக நம்ம அக்கௌண்ட்லேருந்து தான் வருதா, இல்லை வேறு யாராவது மிடில் மேன்ஸ் நடுவில் இருக்காங்களா? ஸோ இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காம ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஏன் நம்ம ஏடிஎம் கார்ட்ஸில் இந்த விசா, மாஸ்டர் கார்டு, ருபே இந்த மாதிரிலாம் பேர் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம ஒரு கடையில் போய் இப்போ ஒரு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே நம்ம கார்டு கொடுப்போம், ரைட்? கார்டு கொடுத்தோன்னே நம்ம பாஸ்வேர்டு என்டர் பண்ணோன்னே இதெல்லாம் டீட்டெயில்ஸும் ஒரு சர்வருக்கு போகும். இதை கேட்வேன்னு சொல்லுவாங்க. இந்த கேட்வேயை தான் விசா, மாஸ்டர் கார்டு மாதிரியான நிறுவனங்கள் ஓன் பண்ணுறாங்க. அங்கே இருந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக வெரிஃபை ஆனதுக்கப்புறம் அது நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை புல் பண்ணும். ஸோ இந்த நடுவில் இருக்கிற மிடில் மேன், இந்த கேட்வே தான் இந்த விசா, ருபே அந்த மாதிரியான கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஃபீட் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பேங்க் இன்ஃபர்மேஷன்ஸோட கரெக்டாக இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த மிடில் மேன், இந்த கேட்வே இருக்குது. இப்படி செக் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் புல்லாகும். ஸோ நம்ம கார்டு போட்டு பின் கொடுத்தோடனே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் டைரெக்டாக இந்த கேட்வேக்கு போகும். ஆல்ரெடி நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த கேட்வேக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே இந்த நம்ம ஃபீட் பண்ணுற டீட்டெயில்ஸும் போகும். ஒன்ஸ் அந்த கேட்வேயில் வெரிஃபை ஆனதுக்கப்புறமா நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு அப்ரூவல் மாதிரி கொடுப்பாங்க. பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நம்ம பணம் டெபிட் ஆகும். ஸோ இந்த சைக்கிளில் தான் இந்த கார்ட்ஸோட கம்பெனிஸ் ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த கார்ட்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கார்ட்ஸில் என்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குது, இதில் எந்தெந்த டைப்ஸ் இந்தியாவுக்கு சொந்தமானதுங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட், விசா டெபிட் கார்டு. நம்ம நிறைய ஏடிஎம் கார்ட்ஸில் பார்த்துருப்போம் விசா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஆக்சுவலாக இந்தியன் கம்பெனி கிடையாது, விசா இன்கார்பரேஷன் வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனி. அமெரிக்கன் பிராண்டு தான் இந்தியாவில் வந்துட்டு இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்களோட ஒர்க் முன்னாடியே பார்த்த மாதிரி நம்ம டேட்டாஸை செக்யூர்டாக வச்சு அங்கேருந்து நம்ம பணத்தை புல் பண்ணுறதுக்காக தான். இவங்க 24/7 அசிஸ்டன்ஸ் கொடுக்குறனால இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்தியாவில் பரவலாக இந்த விசா கார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்டில் நவ் இந்த விசா கார்ட்ஸ் தான் நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம். இந்த விசா கார்ட்ஸில் நிறைய வகைகள் இருக்குது, அதாவது கோல்ட், கிளாசிக், பிளாட்டினம் அப்படின்னு 3 டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் விசா கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த வேரியன்ட் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதில் ஓவர் டிராஃப்ட் ஆப்ஷன் இருக்குது. ஒருவேளை நம்மக்கிட்ட பணம் இல்லைனாலும் இது கடன் மாதிரி சில அமௌண்ட்ஸ் தருவாங்க, அந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது. பட் இந்தியன் பேங்க்ஸ் வந்து இது ஆஃபர் பண்ணுறதில்ல, ஒன்லி பேலன்ஸில் இருக்கிற அமௌண்ட் மட்டும்தான் எடுக்கிற மாதிரியான ஆப்ஷன் இருக்குது. இந்தியாவில் இது இல்லை, பட் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இந்த கார்டில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இது வந்து ஒரு இந்தியன் கம்பெனி கிடையாது, ஒரு ஃபாரின் கம்பெனி. ஸோ இந்தியாவில் மட்டும் இவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணல, வேறு சில நாட்டிலையும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் நம்ம ஒரு வேளை ஃபாரின் போனால் கூட இந்த கார்ட்ஸை யூஸ் பண்ண முடியும். இவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாத கண்ட்ரிஸை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியும். ஆக்சுவலாக இவங்க ஆஸ்திரேலியா, கனடா, யூஎஸ் அண்ட் அயர்லாண்ட் இந்த மாதிரி நாடுகளில் மட்டும்தான் இவங்களோட சர்வீஸ் இல்லை. அதைப்படி மற்றபடி மோஸ்ட்லி எல்லா நாட்டிலையும் இவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கார்டு உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஒரு வேளை ஃபாரின் போனாலும் இதை யூஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. நம்பர் 2, மாஸ்டர் கார்டு. இந்த கார்டும் ஒரு அமெரிக்கன் கம்பெனி தான், ஜஸ்ட் லைக் விசா. பட் இந்த கார்டு ஏன் இந்தியாவில் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இது இன்னும் ரொம்பவே ஹைலி செக்யூர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்தியாவில் இந்த கார்ட்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கார்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபாரின் ரீட்டெயிலர்ஸ்கிட்டையும் ஈஸியாக இதை வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபாரினில் ஏதாச்சும் நீங்கள் பொருள் வாங்குறீங்க அப்படின்னா கூட இந்த கார்ட்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த மாஸ்டர் கார்டு இந்தியாவில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கார்டுக்கும் விசா கார்டுக்கும் பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் கிடையாது, ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். தேர்ட் நம்ம பார்க்க போகிறது ருபே கார்டு. ஓகே, இந்த ருபே கார்டு இந்தியாவில் இருக்கிற ஒரு கேட்வே சிஸ்டம், அதாவது நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் இந்த கார்டை எஸ்பிஐக்கு கீழே டொமஸ்டிக் பர்பஸ்க்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது 2012 தான் இந்த கார்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக நம்ம ஃபாரின் கார்ட்ஸ், அதாவது விசா, மாஸ்டர் கார்டு மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே, சர்வர்ஸ் எல்லாம் வந்து ஃபாரினில் இருக்கும். ஒருவேளை நம்ம ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணுறோம்னா நம்ம டேட்டாஸ் எல்லாம் ஃபாரின் போய் அகெயின் இந்தியாவுக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப டைம் எடுக்கும். பட் ஆனால் இந்த ருபே கார்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சர்வர்ஸ் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் டைம் ரொம்பவே கம்மியாகும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதோட காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மி. இந்த ஃபாரின் கார்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும், டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் கம்மி. அதுக்கப்புறம் டேட்டா ஹைலி செக்யூர்ட். நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், அதுவும் ஹைலி செக்யூர்ட். பட் என்னதான் இருந்தாலும் அந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் வச்சுருக்கோம்.
இந்த ருபே கார்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது இது கண்டிப்பாக இந்தியாஸில் தான் சர்வஸ் இருக்குது. ஸோ நமக்கு ட்ரான்சாக்ஷனும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், சேம் டைம் நம்ம டேட்டாவும் ரொம்பவே செக்யூர்டாக இருக்கும், பிகாஸ் இது ஆர்பிஐக்கு கீழே இருக்குது. இப்போது இந்தியாவில் இந்த கார்ட்ஸ் தான் 90% யூஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டை ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நிறையா பேங்க்ஸில், அதாவது பப்ளிக் பேங்க், ப்ரைவேட் பேங்க், கோஆப்ரேட்டிவ், ரீஜினல், இந்த மாதிரி நிறைய ரூரல் பேங்க்ஸ்லாம் இந்த ருபே கார்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட் நிறையவே ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த ருபே கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு இந்தியன் கம்பெனியை யூஸ் பண்ணுறீங்க, சேம் டைம் உங்கள் டேட்டாவும் இந்தியாவில் இருக்குது, காஸ்ட்டும் கம்மியாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்தியாவில் பாப்புலராக யூஸ் பண்ணுற டெபிட் கார்ட்ஸ், விசா, மாஸ்டர் கார்டு அண்ட் ருபே கார்டு. இது இல்லாமல் மாஸ்டர்னு இன்னொரு கார்டும் இருக்குது, அது சேம் லைக் மாஸ்டர் கார்டு மாதிரி தான், வெறும் ஹைலி செக்யூர்டுக்காக மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. அதைப்படி மற்றபடி அதில் சொல்கிறதுக்கு வேறு எதுவும் புதுசாக இல்லை. ஸோ அதனால தான் அதை இந்த லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணல. பட் மாஸ்டரும் மாஸ்டர் கார்டும் கிட்டத்தட்ட சேம் தான், பெருசாக டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. இப்போது ரீசெண்ட்ஸாக இந்த காண்டாக்ட்லெஸ் டெபிட் கார்ட்ஸ் வந்து ரொம்பவே ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு. இது நம்ம ஒரு மர்ச்சன்ட் ஏதாச்சும் வாங்குகிறோம், ஷாப்பில் ஏதாவது வாங்குகிறோம்னா, நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்வைப்பிங் த கார்டை நம்ம வந்து பின் என்டர் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் அந்த கார்டை வந்து அந்த மிஷின் மேலே வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த என்டர் பண்ணியிருக்கிற பணம் புல்லாகிடும். இது அன்செக்யூர்டுன்னு பலர் சொன்னாலும் பேங்க்ஸ் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை செக்யூர்டுன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து கார்டு இன்னொருத்தர்கிட்ட தர தேவையில்லை. நம்ம கார்டு இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கும்போது நிறைய சான்ஸ் இருக்குது, அதை டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு, கார்டு மேலே இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை ரீட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணும்போது நம்ம ஜஸ்ட் ஸ்வைப் மட்டும் பண்ணாலே போதும், நம்ம வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் மேலே மட்டும் டேப் பண்ணால் போதும், நம்ம வேறு எதுவுமே தேவையில்லை. நம்ம கார்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அங்கே போய் நமக்கு செக்யூர்டான ஒரு பேமெண்ட் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பேங்க் சொல்கிறாங்க. ஸோ இந்த காண்டாக்ட்லெஸ் கார்டு மூலமா எந்த ப்ராப்ளமும் ஃப்யூச்சரில் வரலன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தது உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.